பவீத்தினமுர்த்வபுண்ட்ரவந்தம் ஜகத் புண்ணியபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகத சாத்வாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதே நாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் பலாத்தியாயத்துல முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், அந்த பாத பர்யந்தம் சேவிச்சிட்டோம். அதுல 11 அதிகரணங்கள் இருக்குது. இது எல்லாமே பல பர்வா, பல பர்வான்னாக்கா பலத்தினுடைய நிலைகள் தான். பொதுவா நமக்கு வந்து ஒவ்வொன்றுமே விருத்தி தசை. எப்படி விருத்தி தசை அப்படின்னா, முதல்ல இந்த கர்ம விஷயனா இருந்துட்டு இந்த சம்சார பந்தத்துல மாட்டிண்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதன் பிறகு நாம் என்ன பண்றோம்னாக்கா, இந்த சிந்தனை எல்லாம் இல்லாம பகவத் சிந்தனையில வரணும், ஞானத்தை சம்பாதிச்சுட்டு உள்ள இறங்குறோம். இதனால பாருங்க, ஒவ்வொன்றும் பல திசையா ஆரம்பிச்சு ஞானம், அந்த ஞானம் ஆத்ம தத்துவ ஞானம் வந்தது, தன்னுடைய சுரூபம் பகவத் சுரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, உபதேசம் வாங்கிட்டு அதன் பிறகு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறது, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அல்லது சரணாகதி ஏதோ பண்றோம், அத மாதிரி முடிச்சுட்டு அதன் பிறகு மேல 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 போறது. இப்போ போன பாதத்துல என்ன சொன்னோம், இந்த மாதிரி அசகிருத ஆவர்த்தம் ஆப்ரயாணாத் அசகிருத ஆவர்த்தம் ஆசீனசன்னு அசகிருத ஆவர்த்தம், அதாவது உட்கார்ந்துட்டு அசகிருது ஆப்ரயாணம் பலமுறை நம்ம மகாபிரஸ்தானம் கிளம்புற பரியந்தம் அனுஷ்டிக்கப்படுகிற இந்த பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல நாம உள்ள நுழைஞ்சின்றோம்னாக்க நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா, கர்மாக்கள் போறது. அது என்னென்ன கர்மாக்கள்லாம் சாட்சி முடிச்சார், சஞ்சித கர்மமா போகும், பிராரப்த கர்மா போகாது. அது எப்ப கழிகிறதோ அப்பதான் நமக்கு ஸ்தூல தேகம் போகும், அதெல்லாம் சொல்லி முடிச்சார். இப்படி ஸ்தூல தேகம் கழிஞ்சதுன்னாக்க அதன் பிறகு கதி சொல்லணும். கதி அப்படின்னாக்க செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். செல்லுதல் சொன்னாக்க கிளம்பாம சொல்ல முடியாது, சொல் போக முடியாது இல்லையா, இதுலேருந்து கிளம்பினாதானே போக முடியும். அதனால இந்த இதுக்கு உத்கிராந்தி பாதம் அப்படின்னு இதுக்கு பேரு, உத்கிராந்தி பாதம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்ம இங்க உடம்புல இருந்து விடுதலை அடையிறது, உடம்புல இருந்து கிளம்புறதுக்கு பாருங்க, அது சொல்ல வருது. இது இது பெரிய விஷயம். முதல்ல இந்த உடம்பு, உடம்புதான் நமக்கு பந்தத்தை கொடுக்கறது, இந்த உடம்புனாலதான் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும். அதனால இந்த உடம்பு இருக்கவே உடம்பினுடைய பந்தத்தை மாட்டிண்டு இந்திரியங்களுடைய அடக்கம் இல்லாததுனால நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இவைகளிலிருந்து விடுபட வேண்டும், இதுதான் உத்கிராந்தி. முதல்ல கிளம்புறது முக்கியம், கிளம்பினாத்தான் மேற்கொண்டு நமக்கு கதி அப்படிங்கிறது வரும். அதனால இந்த உத்கிராந்தி பாதம்னே இந்த இரண்டாவது பாதத்துக்கு பேரு. அதனால இந்த உத்கிராந்தி பாதமானது முக்கியம். அதுலயும் இந்த உத்கிராந்தி பாதத்துல சொல்லப்படுறது என்ன அர்த்தம், உத்கிராந்தி என்ன, இந்த உடம்பு விட்டு கிளம்புறதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேகத்தை விட்டுறதுன்னு அர்த்தம், மரணம் அப்படின்னு அர்த்தம். மரணம்ன்றது யாருக்குமே பிடிக்காத ஒண்ணும், யாருக்கும் பிடிக்காத ஒண்ணு, மரணமே யாருக்கும் பிடிக்காது. எல்லாரும் இங்கே இருக்கணும், இந்த இதுலயே சம்சார பந்தமே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுறது. இதை விட்டுட்டு யாரும் போக விரும்பல. நீலகண்ட தீட்சிதர் கேக்குற, ஹே மனசா, மனசே மனசே உண்மைய சொல்லு, எவ்வளவோ அனுபவிச்சுட்ட, எத்தனை சுகங்கள் அனுபவிச்சு, எவ்வளவு குழந்தைகள் பத்தண்ட, புத்திரன் பௌத்திரன் தௌஹித்திரன் இப்படி எவ்வளவு எல்லாத்தையும் அனுபவிச்சியே, மனச தொட்டு உண்மையா சொல்லு, உனக்கு மரணத்துல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா யாருக்குமே இந்த இது இதுல வரும், பெருமாள் திருமண வரும், இந்த மெய் இருக்கே உடம்பு, இதையே மெய்யா நினைச்சுக்கிறோம், உண்மையானதுன்னு நினைச்சுக்கிறோம். இந்த உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு அதுலயே நாம இருக்குமே அப்படின்னு கேக்குறாரு.
அதனால யாருக்குமே இந்த உடம்புல இருந்து கிளம்புறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. பயம், மரண பயம்ன்றது கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆனால் கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமைவ அதிதிம் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். அதிகாரில் சாதிக்கும் பொழுது மரணமபி பலம் தத்பிரியம் சிந்தியமாக அப்படின்னு சாதிக்கிறார். மரணம் கூட இந்த பிரம்ம வித்துக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. பிரியமானதுன்றது யாருக்கும் இங்க வாழணும் அப்படிங்கிறது தானே பிரியமா இருக்கும். ஆனால் இந்த பிரம்ம வித்துக்கானே இந்த பிரம்ம வித்துக்கு என்னன்னாக்க மரணமே ரொம்ப பிரியமா இருக்குது. அப்படியானாக்கா அவன் ரொம்ப காரணம் என்ன, இந்த விடுதலை முக்தி, இந்த உடம்புல இருந்து மோட்சம் விடுதலை அடையணும்ன்றத ஒரு வேட்கை இருக்கும். அதனால பிரம்ம வித்துக்களுக்கு பிரம்ம வித்தியினுடைய பலம் மரணம், அதனால அவனுக்கு பிரியமா இருக்கணும். அவனுக்கு நாம எப்போ கதா புனசங்க இது சொல்றமே இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆனவந்தார் சொல்றோம், திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. எவருமானார் செவிகுண்ட கச்சத்துல கதாகம் பகவந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு சாட்சாத் கரவாணி சக்ருஷா அப்படின்னு ஏங்குற, இதனாலதான் பரஜான பரபக்தி பரஜான பரமபக்தி எல்லாம் சொல்றோம். அதனால இந்த முக்தி அடையணும்னாக்க மோட்சத்தை அடையணும்னாக்க அதுக்கு முக்கியமானது இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்புறது. இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்பணும் அப்படின்னாக்க அது மரணம் முக்கியம். மரணம் வந்ததுன்னாக்க அதை பயப்படாம எதிர்கொள்ளணும், பயப்படாம எதிர்கொள்ளணும். யாருக்கும் வரமாட்டேன்றதே அது, அடா அது வரணும் முடியல, எல்லாரும் கஷ்டப்படுறோம், மரணம் வந்துட போறதே மரணம் வந்துட போறதே அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஞானம் எல்லாம் மனப்பக்குவம் இருந்ததான் வரும் போல இருக்கு. அரியனுக்கெல்லாம் வரல, ரொம்ப பயந்துன்றேன், 2 வருஷம் முன்னாடி ஆபரேஷன் ஆச்சு, டாக்டர் என்ன கேட்ட கேள்வி ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருத்து, 1 வாரம் கழிச்சு ரிவ்யூ, அதுக்கோசரம் போயிருக்கேன். அப்ப பார்த்த என் கையை பிடிச்சு பார்த்தார், பரவாயில்ல கை நடுக்கம்லாம் குறைஞ்சிருக்கு, நாராயணன் பயம் போச்சு அவங்களுக்கு அப்படின்னு தான் கேட்டார் அவர். ஏன்னா எல்லாத்துலயும் பயம் நமக்கு, அதுல இந்த மரணத்துல ரொம்ப ரொம்ப பயமா போயிடுத்து. அதனால இந்த மரணத்துல வந்து பயம் இல்லாம இருக்கணும், அதை பிரியமா எதிர்கொள்ளணும். அது பிரம்ம வித்துக்களுக்கு இந்திரிய நிகிரகம் பண்ணினவாளுக்கு அது ரொம்ப இயல்பாகவே இருக்கணும், இருக்கும். ஆகையினால இந்த உத்கிராந்தி பாதத்துல இதெல்லாத்தையும் விசாரிக்கிறார். அதாவது இவன் எப்படி கிளம்புறான், இங்கேருந்து எப்படி கிளம்புறான் அப்படின்னு சொல்லணும். எப்படி கிளம்புறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்திரியங்கள்லாம் எதோட சேரும், ஒரு கிரமம்தான் போறதுன்றது, திடீர்னு கிளம்ப முடியாது. காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே, இவன் வந்து போகிறதுன்றது பூத சூக்ஷ்மங்களோட கலந்துட்டுதான் போறான். பூத சூக்ஷ்மங்கள்னா அதாவது இந்த உடம்பு ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போயிடுறது, அதுல இருந்து சூக்ம சரீரம் உண்டாகிறது. அந்த சூக்ம சரீரமானது நம்மளோட சேர்ந்துட்டு வரும், எங்க வரும் அப்படின்னா விரஜானதி பர்யந்தம் அது வரும். விரஜானதி பர்யந்தம் இந்த சூக்ம சரீரம் நமக்கு வரும், பூத சூக்மங்கள். அதனால இப்ப சொல்ல போற, இந்த பூத சூக்மங்களோட சேர்ந்து போனோம்னாக்க பூத சூக்மங்கள் வரும், இந்திரியங்கள் வரும், பிராணன் வரும், எல்லாமே வரும் நம்மளோட. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி ஸ்தூல தசையில இருக்காது, அத மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல போற. அது எப்படி அப்படின்னாக்க வாகிந்திரியம் முதலான இந்திரியங்கள், 11 இந்திரியங்களும் சாதிச்சிருக்கும். 11 இந்திரியங்களும் அத்தனையும் இது பண்ற மனசுல சேர்றது, மனசுல சேர்றது. ஏன்னா 10 இந்திரியங்கள் மனசுன்றது ஒரு இந்திரியம், இந்த மனசு எல்லா இந்திரியங்களுக்கும் பொதுவானது. ஏன்னா இந்திரியங்களுடைய பிரவருத்தின்றது மனோதீனமாத்தான் இருக்கும், மனசு அது என்ன சொல்றதோ அதுதான் என் இந்திரியம் செய்யும். நான் உங்களையே பார்த்துட்டு இருப்பேன், நீங்க பேசிட்டு இருப்பீங்கோ, ஆனா என் மனசு வேற எங்கேயாவது பிரவர்த்திச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சொல்றத
நான் காதால கொடுத்து கேட்டு வாங்க மாட்டேன், காதால கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா, காதால கேட்காம உங்களை வண்டி பார்த்துட்டு இருப்பேன். மனசு காதை வந்து எங்கேயோ அமுச்சுடுறது, மனசு வந்து காதை எங்கேயோ அமுச்சுடுறது சோத்திரேந்திரியத்தை. ஏன்னா மனசு நம்மகிட்ட ஒட்டாது, மனசு பிரவர்த்தி மீதி இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கும். மனசு பிரவர்த்திக்கலன்னாக்க மீதி இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது. அதனால நீ 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களும் மனசுங்கிற கடிவாளம் இருக்கு பாருங்க, அதுல போய் லைச்சு விடுறது, அதுல சேரும். அந்த மனசானது முக்கிய பிராணன் இருக்கு பாருங்க, அதுல சேரும். அந்த முக்கிய பிராணனானது ஜீவன் கிட்ட வந்து சேர்ந்துரும், ஜீவன் கிட்ட. அந்த ஜீவனானவன் இந்த பூதங்களோட சேர்ந்துருவான். இப்ப பாருங்க, இந்திரியங்கள், மனசு, பிராணன், பூதங்கள், இவைகள் எல்லாம் இந்த ஜீவனோட சேர்ந்துடுறது. இங்கே கிளம்ப போறான் பாருங்க, அவனோட சேர்ந்துடுறது. அவனோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது, இது கிளம்பத்து இவைகள்லாம் யாரோட சேரும் அப்படின்னாக்கா பரமாத்மாவோட சேர்ந்துடும். பரமாத்மாவோட தான் சேர்ந்து கிளம்புவோம், அவன் தான் வழி எடுத்து ஆக்ஷன் போனவன். அதனால அவனோட சேர்ந்துருவான், அவனோட சேர்ந்து கிளம்பித்தனாக்கா அதன் பிறகு என்ன ஆகும்னாக்கா பிரஜாநதி பரியந்தம் போயிடுவான். பிரஜாநதி பரியந்தம் போய் அங்க ஸ்நானம் உண்டு, அவகாசன ஸ்நானம். அதுக்கப்புறம் சில பேர் அது உண்டுன்றா, சில பேர் இல்லைன்றா. இது வந்து தேசிகன் வந்து ரெண்டும் சாதிச்சிருக்க, அதுலயும் நடாதுருமாள் வந்து சத்திர அவகாசிய அப்படின்னு சாதிச்சிருக்கார். அவகாசன ஸ்நானம் அமர்ந்து தீர்த்தாமணுமா, அப்படி தீர்த்தாமணுனாக்கா அந்த பூத சூக்ஷ்மம் இருக்கு பாருங்கோ, சூக்ஷ்ம சரீரம் அதுவும் போயிடும். எல்லாம் போய் பரமஸ்வஸ்தனா ஆயிடுறான் அவன். அந்த மாதிரி கிளம்பி அவன் போவான் அப்படின்ட்டு சொல்ல போன. இது நடுவுல ஜீவன் முக்திவாதம் வருது. ஜீவன் முக்தின்றது அத்வைதிகள்லாம் ஒத்துருக்கா. அந்த ஜீவன் முக்திவாதத்தையும் கண்டனம் பண்ண போற, அதுவும் ஜீவன் முக்திவாதம் சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு அவர் சொல்ல போற. அதே மாதிரி இந்த ஜீவன் இருக்கானே, இங்கேருந்து கிளம்புறானோ இல்லையோ, முக்தன் எந்த வழியா போவான், எந்த நாடி வழியா போவான், அதுக்கு மூர்தன்ய நாடி அப்படின்னு பேர். மூர்தன்ய நாடி அதாவது சிரச தலை இருக்கே, மூர்தன்ய நாடி வழியா தலைய பொழந்துட்டு போவானோ முக்தன், அதுக்கு சுஷும்னா நாடி அப்படின்னு அதுக்கு பேர். மூர்தன்ய நாடிக்கு சுஷும்னா அப்படின்னு அந்த நாடிக்கு பேர். அது எங்க இருந்திருக்குதான், நாபி மூர்தாந்த ரூபாம் அப்படிங்கிற தேசிகன் தாராவளியில. அதாவது நாபியிலேருந்து தலை பரியந்தம் அது இருக்கு, நாபியிலேருந்து தலை பரியந்தம் இருக்கு. அதுல இவன் போறான், இங்கேருந்து அது பரியந்தம் போறான், அந்த தலையை பிளந்துட்டு போகணும். அதனாலதான் பாருங்க அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப என்ன ஆயிருதுன்னாக்கா எப்படி எப்படி ஆனாலும் பரமபதிக்கிறார். அதனாலதான் யதீஸ்வரர்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க, சன்னியாசிகளுக்கு அது தலை புலந்துன்னு போக முடியாது, ஒரு தேங்காய் வச்சு தலையில உடைப்பா, தலையில உடைச்சி அந்த தலை புலந்துடும், மண்டையோட புலந்துடும். அந்த தேங்காய் இருக்கு பாருங்க, அதை பிரசாதமா கொடுப்பாளாம் யதீஸ்வரர் பணம் விதிச்சுட்டாக்க, அந்த தேங்காய் உடைச்சி அந்த பிரசாதமா எல்லாருக்கும் கொடுப்பாளாம். எங்க பெரியவா சொல்றா, சின்னாண்டவனுக்கு 4 திருக்குமாரர்கள், அதுல சுவாமி திருநாடு அலங்கரிச்சுட்டார் சின்னாண்டவன். அவரை பிருந்தாவனத்துல பிரதிஷ்ட எழுந்துள்ள பண்ணணும். எழுந்துள்ள பண்ற சமயத்துல சில சில தேங்காவால் உடைக்கணும். முதல் 3 குமாரர்கள் அவ சங்கோச்சப்பட்டாலும், மாட்டோம் மாட்டோம் எப்படி இது பண்றதுன்னு. எங்க தகப்பனா அவருடைய பிதாமகர் தாத்தா, எனக்கு கொள்ளு தாத்தா ஸ்ரீகிருஷ்ண தாத்தாச்சார சுவாமி எழுந்தார். அவர் என்ன பண்ணேன்னா, அனுஷ்டானம் அப்படிதான் இருக்குன்னாக்கா உடைச்சுதான் ஆகணும், கொண்டா தேங்காவா என்ன ஒரே அடி பண்ணினேனா, அந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தாலும்
அதை கேள்விப்பட்டிருக்கேன் அடியேன். இதை மாதிரி பண்ணுவா. அதனால அந்த சுஷும்னா நாடி வழியாகத்தான் இந்த முக்தனானவன் இங்கிருந்து போறான் அப்படின்னு இங்க சாதிக்க போற. அதே மாதிரி இவன் போகச்ச ஏன் கிளம்பிடுறான்னு வச்சுக்கோங்க, எப்படி பிடிச்சின்னு போவான், ஏதாவது ஒரு ஆலம்பனம் இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும், ஒரு ஏணி இருந்ததுன்னா ஏணி மேல ஏறி பிடிச்சின்னு போறோம். எப்படி போவான்னாக்கா சூரிய ரஷ்மிகள் இருக்கு பாருங்க, அந்த ரஷ்மியை பிடிச்சுட்டே போடுவான். இவன் என்ன அதை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, ஒரு சூரிய ரஷ்மி, அந்த சூரிய ரஷ்மியை பிடிச்சுட்டு போயிடுவான். அது ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ராத்திரி வேலையில பரம குதிக்கலாமா கூடாதா, தட்சிணாயணத்துல பரம குதிக்கலாமா கூடாதா, லௌகிகாலாம் என்ன பண்ணுவா, ஐயோ ராத்திரி பரம குதிச்சா தப்பு, அத மாதிரி தட்சிணாயணத்தை பரம குதிச்சா தப்பு அப்படின்லாம் சொல்லுவா. அது தப்பு. அவனுக்கு பிராரப்த கர்மா எப்ப முடியறதுன்றது பகவானுக்கு தான் தெரியும். அதனால இவனுக்கு எப்ப பிராரப்த கர்மா முடியறதோ அப்பதான் இவன் கிளம்புவான். அது பகலா இருக்கலாம், ராத்திரியா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், அதாவது மாலை சந்தியா காலமா இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தட்சிணாயணமோ அல்லது உத்தராயணமோ, தட்சிணாயணமோ உத்தராயணமோ எப்ப வேணாலும் போகலாம். இது இவன் வந்து இவன் இஷ்டம் இல்லை. அங்க கேள்வி கேட்க போறார், இல்லையே பீஷ்மாச்சாரியர் அவர் வந்து உத்தராயண காலம் பிறந்த நான் காத்துருப்பேன்னு சொன்னார், அதனால உத்தராயணத்து தானே அவரை பிரபோதிச்சார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் அது எப்படின்னாக்கா, உத்தராயணத்தை பத்தி ஒஸ்தியா சொல்றது, அவ அப்பா வந்து வரம் கொடுத்துருக்காரு சந்திர சக்கரவர்த்தி, சந்திர மகாராஜா வரம் கொடுத்தான். என்ன கொடுத்தான், நீ எப்ப ஆசைப்படுறியோ அப்ப நீ கிளம்பலாம், எப்ப நீ ஆசைப்படுறியோ அப்ப இங்கேன்னு கிளம்பலாம்னு சொன்னார். அதனால அவர் காத்துருக்க. அது மட்டும் இல்ல, ஆச்சரியமான விஷயம் இதுதான், தர்மோபதேசம் பண்ணணுமா அவர், அத சரதல்பத்துல எழுதிருக்க. அப்போ பகவான் சொல்றான் இவா பாண்டவாள்கிட்ட, இவாறு பீஷ்மாச்சார விட்டாக்க யாருமே கிடையாது தர்மங்களை உபதேசம் பண்றதுக்கு, அதனால அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பகவானே உபதேசம் வாங்கிக்கிறான். அங்க பகவானே உபதேசம் வாங்கிக்கிறான் அவர்கிட்ட. அதுக்கோசரம் அதனால இந்த மாதிரி கிரமத்துல அற்புதமான விஷயம் சொல்லி சாதிக்கிற மொத்தம் 11 அதிகரணங்கள் இந்த பாதத்துல இருக்கு. இந்த 11 அதிகரணங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா விளக்கமா விசாரம் பண்ணி சாதிக்கிறார். இதுல முதல் அதிகரணம் வாகதிகரணம் அப்படின்னு பேர். வாகதிகரணம், இந்த வாகதிகரணத்துல வாகிந்திரியம், வாகிந்திரியம் சொன்னதுனால கர்மேந்திரியங்கள் அனைத்தும் அர்த்தம் பண்ணிக்கிறது. அந்த இந்திரியங்கள் சொன்னதுனால ஞானேந்திரியங்களும் இதை சேர்த்துன்றணும். ஏன்னா அடுத்த அதிகரணத்துல மனசு தான் சொல்ல போறேன். ஆகையினால இந்திரியங்கள் அனைத்தும் மனசுல சேர்றது. அங்க வாக்கியம் இருக்கு, வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு இருக்கு. வாங் மனசு சம்பத்தியதே, வாக் இந்திரியமானது மனசுல சேர்றது அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேருந்து கிளம்பச்ச முதல்ல இந்திரியம், இந்திரியமானது மனசுல சேர்ந்து கிளம்புறது அப்படின்னு சொல்லணும். அப்ப இவ என்ன கேக்குறா, மனசுல சேர்ந்துடுறதுன்னு சொன்னாக்க அப்ப ஒரு விரோதம் வருது. என்ன வருதுன்னா, மனசனுடைய வியாபாரங்கள் செயல்கள் அது சேர்றதா, அல்லது வாக்கினுடைய வாகிந்திரியம் முதலான இந்திரியங்களுடைய செயல்கள் மனசுல சேர்றதா, அல்லது இந்திரியங்களே சேர்ந்துடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் சந்தேகம் இங்க. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்ல போறான்னாக்க, வாக்கினுடைய செயல்கள் தான் சேர்றதுன்னு சொல்லணும், இந்திரியங்களுடைய செயல்கள் தான் மனசுல சேர்றது, இந்திரியமே சேர்றதுன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லணும், அது எதா நீ ஏன் சொல்ற அப்படின்னாக்க, இந்த
அவனுடையது எப்படின்னாக்க, பூர்வபக்ஷியனுடைய கதி அவன் சொல்றதெல்லாம், பெருமாள்கிட்ட இருந்து நாம எல்லாம் பிறந்தோம், பெருமாள்கிட்ட இருந்தா நமக்கு உற்பத்தி. ஏதோ வாய்மான் பூதான் ஜாயந்தே ஏனஜா தான் ஜீவந்தி எத்தகைய விதம் விதந்தின்னு சொல்றோம். பெருமாள்கிட்டயே நம்ம பிறந்தோம், நமக்கு சிருஷ்டி ஆச்சு, அதன் பிறகு பெருமாள்கிட்டயே நாம சேர போறோம், லயிக்க போறோம். லயம் எது காரணமோ அதுலதான் காரியங்கள்லாம் லயத்தை அடையும் அப்படின்றது சித்தாந்தம். அதனாலதான் மண் இருக்கு, கடம் இருக்கு, கடம் உடஞ்சி போச்சுன்னு தானா மண்ணா மாறிடுறது, நூல் வஸ்திரம், வஸ்திரம் நூலா மாறிடுறது, தங்க கட்டி ஆபரணம் திருப்பி தங்க கட்டியா மாறிடுறது. அதனால இது வந்து எதுவுமே காரியகாரண பாவத்தை வச்சுன்னு தான் சொல்லணும். இவன் மனசு லயிக்கப்படுற இடம், வாகிந்திரியங்கள்லாம் லவாகிந்திரியம் முதலானவைகள்லாம் மனசுல லயிக்கிறது அப்படின்ட்டு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆயிடும்னாக்க, இந்திரியங்களுக்கு மனசு காரணம் இல்லையே, காரியகாரணமா வரலையே. இந்திரியங்களுக்கெல்லாம் சாத்விக அகங்காரம் தான் காரணமா இருக்கு. சாத்விக அகங்காரத்துல இருந்துதான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. அதே நீங்க வந்து இந்திரியங்கள்லாம் மனசுல வைக்கிறதுன்னு சொல்லிட்டாக்க, அப்ப காரியகாரண பாவம் ஒத்துக்கணும். காரியகாரண பாவம் நீங்க ஒத்துக்கல, மனசானது காரணம், இந்திரியங்கள்லாம் காரியங்கள், இவைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு காரியகாரண பாவம் இருக்கிறதுனால இந்திரியங்கள்லாம் மனசுலதான் லயத்தை அடையிறது அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும். அதை நீங்க ஒத்துக்க முடியாது, ஏன்னா நீங்களே அதை சொல்லிட்டீங்க, சாத்விக அகங்காரத்துல இருந்துதான் இந்த மனசெல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஏற்கனவே இரண்டாவது அத்தியாயம் நாலாம் பாகத்துல சாதிச்சாச்சு. அப்படி சொல்றதுனால இங்க வந்து இந்திரியங்கள்லாம் மனசுல லயிக்கிறதுன்றது சரி வராது. சரி, அப்படின்னா நீ என்ன சொல்ல போற அப்படின்னா, பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கு பாருங்க, அந்த செயல்கள் தான் மனசுல லயத்தை அடையிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம், மனோதீனமான பிரவிற்த்தி தான் இந்திரியங்களுக்கு எல்லாம். மனசு பேசுன்னு சொன்னாதான் என் வாய் பேசுறது, இல்லைன்னா பேசாது. மனசு கேளு அப்படின்னா தான் என் காது கேட்கும், மனசு சொல்லலைன்னா கேட்காது. கண்ணும் அப்படிதான், எல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், காதை உங்ககிட்ட உன்னிப்பா வச்சுட்டு இருப்பேன், ஆனா மனசு லைக்கலேன்னு வச்சுக்கோங்க, யார் பேசுறதும் என் காதல விழாது, யார் செய்யறதும் என் கண்ணில் படாது, எதுவும் நான் பேச மாட்டேன், ஏதோ இஷ்டத்துக்கு போகும். அதனால மனோதீனமான பிரவிற்த்தி தான் இந்திரியங்களுக்கெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த மனசு அதீனமா இருக்கிறதுனால மனசுல இந்திரியங்களுடைய செயல்கள், வியாபாரங்கள், அவைகள்லாம் லயத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்லுங்க நீங்க. அது சொன்னாக்க கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம், அதனால சமரசப்படுத்தலாம், இதுவே சரி அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம்னா அது தவறு. வாக் சுரூபம் இருக்கு பாருங்க, இந்திரிய சுரூபம், இந்திரிய சுரூபமே மனசுல சேர்றது. அந்த சம்பத்தி அப்படின்னாக்க, சம்பத்தியதேன்னு இருக்கு, சம்பத்தியதேன்னா லயம்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. காரியகாரண பாவம் லயம் இல்லை, பெருமாள்கிட்ட நாமெல்லாம் லயத்தை அடையிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. லயம் இல்லை, காரியகாரண பாவத்தை வச்சுட்டு இல்லை. பின்ன என்ன அப்படின்னா, சம்பந்த மாத்திரம், சம்பந்தம் தான். கோயிலுக்கு எப்படி போனேன் அப்படின்னா, நான் நடந்து போனேன், யாரோட போனேன், நான் போனேன், எங்க அப்பா போனார், எங்க அம்மா வந்தா, என் பொண்ணு வந்தது, என் பேத்தி வந்தது, இப்படி அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து போகணுன்றோம். ஒன்னா சேர்ந்து நான் போகணும்னு சொல்லிச்சு எங்க லயம் ஆனா, அங்க லயம் கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போன ஒரு சேர்க்கை, சம்சலேஷம், சம்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த இடத்துல சம்யோகம் மாத்திரம்தான், இந்த இடத்துல ஒரு சேர்க்கை உண்டி தான் இங்க சொல்லப்படுறது. சேர்க்கை உண்டி இருக்கிறதுனால இவன் அந்த இவாரோட சேர்ந்து போறான்ற மாதிரி இந்திரியங்கள் மனசுல சேருகின்றன, மனசுல சேர்றது இவைகள்தான், அதுதான் இங்க சொல்லப்படுறது. சரி, இது வந்து ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, ஒருத்த வந்து பேசவே முடியல,
பேசவே முடியல, பேசவே முடியாதவன் மனசனுடைய பிரவர்த்தி இருக்குது அவனுக்கு, கண்ணே தெரியாது தனக்கு, ஆனால் மனசு பிரவர்த்திக்கிறது, காது கேட்காது மனசு பிரவர்த்திக்கிறது, வாக்கு பேச முடியாது மனசு பிரவர்த்திக்கிறது, இந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஏன்னா இவைகள்னா ஒன்னா மனசுல சேர்ந்தாலும் மனசோண்டி பிரவர்த்திக்கிறது, மீதி எதுவும் பிரவர்த்திக்கல அப்படின்னு ஆகுது. அதனால அந்த சுரூபமே அதோட லயிக்கிறது. சரி உத்துன்னு போறோம். அந்த மாதிரி இந்திரியங்களுடைய செயல்கள் இல்லாட்டா கூட மனசு செயல்படும் அப்படின்றது சரியா இருக்கே. நாங்க அதையும் சொல்லிட்டு போறோமே, நாங்க அதுதானே சொன்னோம், மனசானது செயல்படுகிறது, இந்திரியங்கள் செயல்படல. அந்த ஏன்னா அந்த செயல்கள்னா மனசுல லயத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறோம், அதுவே போருமே. அதனால அதுவே நாங்க சொல்றது பூர்வபட்சி சொல்றது சரியா இருக்கே அப்படின்னு சொன்னா, அப்படி இல்ல, வாக்கியத்தை பாருங்க, வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அங்க சாந்தோக்கியம் சொல்றது சத்தியத்தியில உத்தாலகர் ஸ்வேதகேது சொல்றார், அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயத, இனிமையானவனே இதோ இங்கே கிளம்புறானே அந்த புருஷனுக்கு வாங் மனசு சம்பத்தியதே, வாக்கானது மனசுல சேர்க்கையை அடைகின்றது, மனதுல சேர்கின்றது. மனஹா பிராணே, மனதானது பிராணத்துல சேர்றது. பிராணஹா தேஜசி, பிராணானவன் பிராணனானது தேஜஸ்ல. தேஜஹா பரஸ்யாம் தேவதாயாம், தேஜஸானது எம்பெருமானிடத்தில் சேர்கிறது, எம்பெருமானிடத்தில் தேஜஸ்தானது சேருகின்றது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல வாங் மனசி சம்பத்தி, வாங் மனசி தான் இருக்கு, வாக் விற்பிஹி மனசின்னு இல்லை. வாக் விற்பின்னா வியாபாரம்னு அர்த்தம், வாக்கினுடைய இந்திரியத்தினுடைய செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க இல்லை, செயல்கள் மனதில் சேருகின்றது சேருகின்றன அப்படி இல்லை, வாக்கே மனசுல சேர்றது அப்படிதான் இருக்கு. அதனால வாக் சப்தம்தான் இருக்கே தவிர்த்து வாக்கினுடைய செயல்கள் அப்படிங்கிற வாக் விற்பி அப்படின்ற சப்தம் இல்லை. அப்படி இல்லாததுனால இந்த இடத்துல வாகிந்திரியம் முதலானவைகளுடைய இந்திரியங்களுடைய சுரூபமே மனதுல சேர்றது, மனசுல லயம் இல்லை. காரியகாரண பாவம் அவன் சொன்னா பூர்வபக்ஷி, இங்க காரியகாரண பாவம் அங்க ஒத்துக்கல, அதனால இதுதான் தெரியுது. அதனால ஒத்த வந்து இங்கேந்து கிளம்ப போறோம், கிளம்பச்ச முதல்ல என்ன ஆகும்னா பேச்சுதான் நிற்குமா, முதல்ல ஒருத்தன் இங்கேந்து மரணத்தை அடையணும்னாக்க முதல்ல பேச்சு போயிடும், பேச்சுதான் முதல்ந்து, அதுக்கப்புறம் காது, அதன் பிறகு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இந்திரியமா இதுவாவே போய் கடைசியில எல்லாமே நின்றுரும். இதுதான் கிரமம். அதனால வாகிந்திரியம் நம்ம லோகத்துல பாக்குறது எதுன்னாக்க பேச்சினாலதான் ஒருத்தருடைய பாவா பாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பாவ உத்வேகங்கள் உத்வேகங்கள் இருக்க உணர்ச்சி அவளுடைய அபிப்பிராயம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், பேச்சினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். வாக்கியங்கள் அவன் பேசுற வாக்கியங்கள், ஐயோ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், ஐயோ அப்படின்னாக்க அவன் சொல்றது எப்படி சொல்றான் அப்படின்னு பாருங்கோ, அந்த ஐயோன்றதுக்கு சந்தோஷத்தினால கூட ஐயோன்னு வரலாம், துக்கத்தினால ஐயோன்னு வரலாம், ஆச்சரியத்தினால ஐயோன்னு வரலாம், கருணையினால ஐயோன்னு வரலாம், கோபத்துல கூட ஐயோன்னு வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த உச்சாரணம் இருக்கு பாருங்க, அவன் பேசுற சப்தத்தினுடைய ஒளி துவனி, அந்த துவனியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். ஒரே வாக்கியம்தான், ஏன்பா உடம்பு எப்படி இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், ஏன்பா உடம்பு எப்படி இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், ஒரே வாக்கியம்தான், அதனுடைய ஸ்வரம் மாறுபட்டுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை அர்த்தம் மாறுபடுறது. அதனால இந்த சப்தங்கள் தான் முதல்ல ஒரு மனுஷனை தீர்மானிக்கிறது, அதுதான் முதல்ல நிற்கும். ஆகையினால வாக்கு இதுவாகிறது, அதனால அதே வெறும் அந்த அந்த சப்தம் அதுதான் சொல்றது, வேத வேத சப்தமானது வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, வாகிந்திரியம் இருக்கே
அதனுடைய செயல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாகிந்திரியத்தினுடைய செயல் போயிடுச்சுனாக்க வேற பிரமாணத்தினால வாகிந்திரியம் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இத பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தனுக்கு வாக்கினுடைய செயல்தான் மனசுல சேர்றது அப்படின்னு சொன்னா போர் பட்சி. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாக்கினுடைய செயல்தான் போச்சு, அதனுடைய வாகிந்திரியம் மாத்திரம் அப்படியே இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா ஒருத்தன் பல மரணாவஸ்தையில இருக்கான், அவன் பேச்சு குறைஞ்சது, வாகிந்திரியத்தினுடைய செயல் குறைஞ்சு போயிடுச்சு, அது போயிடுச்சு. ஆனா வாகிந்திரியம் இருக்குன்னு நீ சொல்ற, அது எப்படி நம்ம அடைய முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு தெரியாதே. வாக் இந்திரியம் அதனுடைய செயல் போனாலும் வாகிந்திரியம் இருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்? தெரியாதே. எங்க பாமனார் சுவாமி கடைசி 2 மாசத்துக்கு கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் இருந்தார். அதுக்கு ஆரம்ப காலம், கோமா ஸ்டேஜ் வர்றதுக்கு ஆரம்ப காலத்துல கண்ணு திறந்து பாக்குறேன், கண்ணு திறக்கிறது, கண்ணை பார்த்துதான் இருக்கு. ஆனால் அவர் யாரையுமே பார்க்கல. ஏன் அப்படின்னா இந்திரியம் வேலை செய்யல, வெளி மாத்திரம் திறந்து இருக்குது ஆனா பார்க்கல. காரணம் என்ன? அவர் சொல்லிட்டான், பிளட் சர்க்குலேஷன் இல்ல, ரத்த போக்குவரத்து இருந்தாதான் அது வரும், அதுவே இல்லை. அதனால இருக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ காமா ஸ்டேஜ் போயிட்டு இருக்க. காரணம் நமக்கு அப்ப என்ன ஆகும்? அவர் கண்ணு தெரியறது, அவர் கண்ணு இருக்கு, சக்ஷிரந்திரியம் இருக்குன்னு நமக்கு பிரமாணமே இல்லை, வாகிந்திரியம் இருக்குன்றது பிரமாணம் இல்லை. காது இருந்துட்டா காது கேட்கும்னு அர்த்தமா, இல்ல கண்ணு இருந்துட்டா கண்ணு தெரியும்னு அர்த்தமா? அப்படி இல்லையே. நாக்கு இருக்கு ஆனா பேச முடியலையே. அதனால வாகிந்திரியன்றது படுத்து, அதனால இந்திரியத்தினுடைய செயல்தான் மனசுல சேர்ந்தது, இந்திரியம் அப்படியே இருக்குன்னு நீ சொல்லணும் ஒரு பட்சி. ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து செயல் போனாலும் இந்திரியத்தை நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்க முடியாது. அதனால அந்த இந்திரியமே மனசோட லயிச்சுடுத்து அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கணும். அது இல்லையே காரிய காரண பாவம் இல்லையேன்னா இல்லாட்டா போறது. நாங்க வந்து ஒரு கடமானது மண்ணோட சேர்ந்து விடுறது, மண்ணோட மண்ணா போயிடுறது அப்படின்னு அந்த காரிய காரணமா நாங்க இங்க சொல்லலையே, வெறும் சேர்க்கை தான், ஒரு சேர்க்கை தான் இங்க நாங்க சொல்றமே தவிர்த்து காரிகாரண பாவமே நாங்க சொல்லலை. இந்த இடத்துல காரிகாரண பாவம் சொன்னாதான் நீ வந்து எங்களை ஆட்சேபிக்க முடியும். இங்க காரிகாரண பாவத்தையே நாங்க சொல்லலை. அதனால சம்பத்தி அப்படின்னு இருக்கு, சம்பத்திங்கிறதுக்கு அடைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அடைதல் அப்படின்றதுக்கு லயம்னு சொல்லலாம், வெறும் சேர்க்கைன்னு சொல்லலாம், ஆகையினால வெறும் சம்பந்தம் மாத்திரம்னு சொல்லலாம். இதுல வந்து இது கிடையாது. ஏன்னா எதையுமே சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா அர்த்தம் பண்ணிக்கிறதுனால அந்த கிரமத்துல தான் இது போகணும். ஆகையினால இது லயம் இல்லை, காரியகாரண பாவம் கிடையாது, அதனால லயம் இல்லை, வெறும் சேர்க்கை தான். இப்படி பரிகாரம் பண்ணிட்டாக்க வாகிந்திரியமானது மனசுல சேர்ந்துடுத்து கிளம்ப, இந்த உடம்பு விட்டு கிளம்பணையுமே. அப்ப முதல் படி வாகிந்திரியம் மனசுல சேர்ந்தது. அந்த வாக ஆச்சுனாக்க வாக்கு சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் மீதி இந்திரியங்கள் அனைத்துமே சேர்ந்துடுது. இப்படி 2 சூத்திரங்கள்னால இந்த அதிகரணத்தை தலைகட்டுற சூத்திரக்காரர். இப்போ இத தீப சீசூத்திய சேர்த்தோம்னாக்க நமக்கு அர்த்தம் ஆயிடும். கணத்தத்தை எடுத்துக்க நடிகை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா சுலபமா புரிஞ்சிடும், ஒன்னும் இது இல்லை. கொஞ்சம் சிரமப்பட்டு பார்த்தா வாங் மனசு தரிசனாத் சப்தாச்ச அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயதஹ வாங் மனசு சம்பத்யதே மனப்பிராணே இத்தியாதிக இத்தியாதிக்கா உத்ராந்தி விஷயா ஆம்நாயத்தே. உத்ராந்தி விஷயம் இங்கிருந்து கிளம்புறது, அதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுலாம் பண்ணிக்கணும் இல்லையோ, அது போதப்பட்டிருக்குது. ஆம்நாயத்தே புருஷனுடைய வாக்கானது
மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல, பிராணன் தேஜஸ்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல தத்ர கிம் வாகிந்திரியம் மனசு சம்பத்தியதே உத வாக் விருத்தி மாத்திரம் இது சம்சய. இதுல வாக் இந்திரியமே மனசுல சேர்ந்துடுறதா, அல்லது வாக்குனுடைய விருத்தி செயல் அந்த செயல் செயல் மட்டும் சேருகிறதா அப்படின்னு சந்தேகம். அதற்கு பூர்வபக்ஷி வாசக மனப்பிரகதித்வா பாவா, வாக்கு இருக்கே அதுக்கு மனசு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் இல்லை, ஏன்னா நம்மளே சொல்றோம் சாத்திக அகங்காரத்துல தான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது, மனசுல இருந்து இது உற்பத்தி ஆகல. சாத்திக அகங்காரத்துல இருந்து உற்பத்தி ஆகுறதுனால இது வந்து மனப்பிரகதித்வம் கிடையாது, மனச வந்து காரணமா உடையது அல்ல வாக்குன்றது. வாச்சக மனப்பிரகிருதித்துவ அபாவா, மனசை காரணமாக உடைத்தது அல்ல. அதனால சொரூபலய தத்திரன சம்பவதி, வாகிந்திரிய சுரூபம் இருக்கு பாருங்க அதுவே மனசுல லயிக்கிறது அப்படின்னு என்ன சம்பவதி, அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால வாக் விருத்தி மாத்திர அபிப்பிராயம், வாக்கினுடைய செயல் இருக்கு பாருங்க இந்திரியத்தினுடைய செயல் மட்டும்தான் இந்த மனசுல சேர்றது அப்படின்றது பூர்வபக்ஷிகளுடைய அபிப்பிராயமா இருக்கு. அப்பயும் கேள்வி வரும், ஏன் வாக் விருத்தி இருக்க செயல் அது என்ன அது வண்டி மனசு காரணமா அப்படின்னா, மனசுக்கு ஒரு விதத்துல காரணம் தான். ஏன்னா அதான் சொன்னோம், மனசுக்கு அதீனமாகத்தான் இந்த இந்திரியங்கள்லாம் பிரவர்த்தி அதனால அது சொன்னாக்கா தோஷம் இல்லை. அதனால வாகிந்திரியத்தினுடைய செயல் மீதி பத்து அனைத்து இந்திரியங்களுடைய செயல்களும் மனசுல சேர்றது அப்படின்னு தான் இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்றது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆனால் சித்தாந்தம் சாத்தாந்தத்து அகாரணி சம்பத்தியபாவசிய வாக்விருத்தாவபி துல்லிய தரிசனான். நீ எங்களை பார்த்து என்ன சொன்ன, பூர்வபக்ஷி என்ன சொன்னா, வாக்குக்கு மனசு காரணம் இல்லை, காரணத்துல எப்படி லயத்தை அடையும் அப்படின்னு தானே கேட்டான் பூர்வபக்ஷி. அதை நாங்க திருப்பி ஒன்னை பார்த்து கேட்கணும், வாக்விருத்தி இருக்கே வாக்கினுடைய செயல் அதுக்கு கூட மனசு காரணம் இல்லையே அப்படின்னு, அது எப்படி லயிக்கும், அதுக்கு நீ என்ன சொல்லுவ, இல்ல இல்ல மனோதீன பிரவர்த்தி மனசுக்கு அதீனமா பிரவர்த்திக்கிறது அதனாலே நீ சொல்லுவேன். நானும் அதையே சொல்லிட்டு போறீங்க, வாக் இந்திரியமானது மனசு அதீனமா தான் பிரவர்த்திக்கிறது, அதனால மனசு ஆனது மனசுல வாக் இந்திரியம் மீதி இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டுடுறது, அது சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே, அது லயம்தான், காரணத்துல காரியமானது லயத்தை அடையிறது அப்படின்னு நீ அர்த்தம் பண்ற, அந்த மாதிரி அர்த்தம் பண்ண வேண்டாம். வாக் இந்திரியம் மனசுல சேர்றது அவ்வளவுதான், சம்பந்தம் மாத்திரம் சொல்லலாம் அதுவே போரும். அதனால அகாரணைய சம்பத்திய பாவசிய, காரணம் இல்ல, காரணம் இல்ல அதுல வந்து வாக்குவானது சேராதுன்னு நீ சொன்ன, அது வாக்குனுடைய செயலுக்கும் சமானம்தான், அது அதுவும் சேராது, அதுக்கும் காரணம் இல்லையே மனசு. வாக்குத்தாவது துல்லிய தரிசனா, அதுவும் சமமா இருக்கு துல்லியம். அது மட்டும் இல்ல, வாங் மனசு இது வாக் சுரூபசிய சம்பத்தி, அங்க என்ன சொல்றது, வாக்கு மனசு சம்பத்தியதேன்னு தான் இருக்கு, வாக் விருத்திஹி மனசு சம்பத்தியதேன்னு இல்ல ஸ்ருதியில, வாக்கானது இந்திரியம் வாக் இந்திரியமானது மனசுல சேருகிறது அப்படின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. அங்க வாக்கியத்துல என்ன இருக்கோ அதுதான் அர்த்தம் சொல்லணும், அதை விட்டுட்டு நீ வேற மாதிரி சொன்னேன்னு எப்படி அர்த்தம் பண்றது, வாக் விருத்தின்னு எப்படி சொல்ல முடியும், அது வராதே அப்படின்னு கேட்கிறார். வாங் மனசு இது வாக் சுரூபசிய சம்பத்தி, என்ன சப்தாச்ச சுரூபமே சம்பத்தியதே, அங்க சப்தம் இருக்கு, நாங்க வேதைக பிரமாணவாதிகள், வேதம் என்ன சொல்றதோ அதுதான் எங்களுக்கு பிரமாணம், அந்த வேதமானது இதை மாதிரி சொல்லிடுச்சு, வாங் மனசி சம்பத்தியதே, வாக்கானது மனசுல சேர்கிறது அப்படின்னு. அதனால சுரூபமே சம்பத்தியதே, வாங் மனசு சம்பத்தியதே இது,
அதனால வாக் சுரூப சம்பத்தாவேவஹி சப்தா, வாக் சுரூபம் இருக்கே அதுதான் சேருகிறது, அதுலதான் சப்தம் இருக்கு, சம்பத்தியில தான் சப்தமே இருக்கு. விருத்தி மாத்திர சம்பத்தவ் வாகிந்திருத்த இந்திரியனுடைய செயல் இருக்கே அது மட்டும் சேர்றது அப்படின்றதுல இங்க வாக்கிய சப்தமே இல்லை. அதனால அகாரணே லயாபாவா, நீ சொல்ற மாதிரி நீ தான் சொன்ன, அதை நானும் ஒத்துக்கிறேன். காரணத்துலதான் காரியம் லயத்தை அடையும், தனக்கு காரணம் இல்லாத விஷயத்துல ஒரு காரியமானது லயத்தை அடையாது, தனக்கு எது காரணமோ அதுலதான் அடையும். தனக்கு காரியம் காரணம் இல்லாததுல போய் ஒரு வஸ்து அடைய காரிய லயத்தை அடையவே அடையாது. அதனால ஒரு மண்ணு கடம், கடம் மண்ணில தான் லயத்தை அடையும், கடம் போய் சொர்ணத்துல அடையாது, சொர்ண ஆபரணங்கள் சொர்ண கட்டியில தான் அடையிறது, இத மாதிரிதான் அடையும். அதனால அது உனக்கும் எனக்கு ரெண்டு பேருக்கும் சமானம் தான். அகாரணே லயா பாவா, காரணம் இல்லாததுல லயம்ன்றது சொல்லவே முடியாது. அதனால சம்பத்தி சம்யோகாபிப்ராய, இங்க சம்பத் சம்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சம்யோகம்தான், சேர்க்கை உண்டிதான் சொல்றீங்க, சேர்க்கை தான் இருக்கே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி லயம் சொல்லல. சேர்க்கைன்னு சொல்றதுனால இது வந்து வாக் இந்திரியமே சேர்றதுன்னு சொல்லலாம். உடனே அவன் கேக்குறான், ஏன் அப்ப வாக் விருத்தி கூட தான் சேர்றதுன்னு சொல்லலாம், பெரும சேர்க்கைன்னு சொல்லலாமேனா, வாஸ்தவம் அதுவும் சரிதான். ஆனால் இங்க சப்தம் என்ன இருக்குன்னாக்கா வாங் மனசி வாக் அப்படின்னு தான் இருக்கு, வாக் விருத்தின்னு இல்லை, அதனால சொல்றதுனால தோஷம் இல்லை, அது தோஷமே கிடையாது. வாக் விருத்தி அப்படின்னு சொல்றதுனால அது தோஷமே இல்லை, அங்க வாக்கு தான் இருக்கு, வாக் சுரூபம் வா அப்படிதான் இருக்கே தவிர்த்து வாக் விருத்தி வாக் வியாபாரம்னு இல்லை, வாக்கினுடைய செயல்னு இல்லை அங்க. ஆகையினால ஒன் பட்சம் தவறு, என் பட்சத்துல காரிகாரண பாவம் நான் ஒத்துக்கல, வேற என்ன சொல்றேன், வெறும் சேர்க்கை மட்டுமே வாக்கானது வாகிந்திரியமானது மனதில் சேருகிறது, அவ்வளவுதான் நான் சொல்றேன், அதுதான் அது. சூத்திரம் வியாக்கியாதம், சூத்திரமா அப்ப சொல்லிட்ட வாங் மனசி தரிசனாத், வாக்கானது மனசுல சேருகிறது, ஏன்னா தரிசனா அங்க இதுவா இருக்குது, துல்லியமா இருக்கு எல்லாமே, அதாவது காரியகாரணமாவும் இல்லை அங்க, இல்லாததுனால சேர்க்கையை அடைகிறதுன்னு தெரியறது. அதுக்கு மேல கேள்வி வந்தது, ஏன் வாக்கு வருத்தி கூட சொல்லிக்கலாமேனாக்கா சப்தாச்ச, வாக்குனுடைய செயல் கூட சேரும் சொல்லலாம், ஆனா இங்க வாக்கு அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து வாக் விருத்தின்னு அங்க இல்லவே இல்லை. அதனால சப்தமும் அதுக்கு அனுகூலமா இருக்கு, எங்களுக்கு அனுகூலமா இருக்கு. அதனால சூத்திரம் வியாக்கியாசம், சூத்திரமும் வியாக்கியானிக்கப்பட்டது அப்படின்னு சாதித்தார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ற இந்த அதிகரணத்திலேயே, இப்போ வாக்கானது மனசுல சேர்ந்திருத்துன்னு சொன்னதுனால ஒரு இந்திரியத்தை சொன்னா அனைத்து இந்திரியங்களும் சொன்ன மாதிரி அர்த்தம், ஏன்னா வேற அதிகாசங்கா கிடையாது, எல்லா இந்திரியங்களும் மனசுக்கு அதீனமாத்தான இருக்கு, அதனால இந்த வாக்க உண்டி சொன்னா கூட மீதி இந்திரியங்கள்ல இங்க சொல்லப்பட்டதாகவே ஆகிறது அப்படிங்கறது அடுத்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அத ஏவ சர்வாணி அணு அப்படிங்கிறார், சர்வாணி அனைத்து இந்திரியங்களும் அணு தொடர்ந்து, அத ஏவ எந்த காரணத்தினால வாகிந்திரியமானது மனசுல சேர்ந்திருக்குதோ அந்த காரணத்தினாலேயே, ஏன்னா வாக்கியம் சுருதி சொல்லிடுத்து வாங் மனசு சம்பத்தியதே மனஹா பிராணே, இப்படி வாக்குன்னு சொன்னதுனாலயே எல்லா இந்திரியங்களும் அர்த்தம் அந்த பண்ணிக்கணும், அதனால தொடர்ந்து எல்லாம் இந்த மனசுக்குள்ளேயே சேர்றது அப்படின்னு நீங்க சொல்ற. எதஹ வாசக மனசு சையோக மாத்திரம் உச்சதே, மனசுல சேர்க்கை மாத்திரம் எந்த காரணத்தினால சொல்லப்பட்டதோ, நது லயஹ காரிகாரண பாவத்தை வச்சு லயம் நாங்க சொல்லவே இல்லை, லயம் சொல்லப்படல, வெறும் சேர்க்க மட்டும்தான் எந்த காரணத்தினால சொல்லப்பட்டதோ, அத ஏவ அந்த காரணத்தினாலேயே ததானீம் அப்பொழுது, எப்போ
இந்த மனசுல வாக்கு சேவத்தை சர்வாணி இந்திரியாணி வாசமனோ மனசு சம்பத்தியந்தே. இது வச்சனா இருக்கு, சர்வாணி இந்திரியாணி அனைத்து இந்திரியங்களும் வாசம் அணு மனசு சம்பத்தியந்தே, வாக்க தொடர்ந்து வாகிந்திரியத்தை தொடர்ந்து எல்லாமே மனதில் சேருகின்றன அப்படின்னு வாக்கியம். இது வச்சனம். அது வாங் மனசு சம்பத்தியதே இது வச்சனவத்தை உபபண்ணம். வாங் மனசு சம்பத்தியதேன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அது இந்த வாக்கியத்துக்கும் பொருத்தமா இருக்கு. வெறும் சேர்க்கை ஒண்டிதான் இங்க சொல்லப்படுறது. அனைத்து இந்திரியங்களும் வாக்குல வாக்கு எப்படி சேர்ந்ததோ மனதுல, அது மாதிரி அனைத்து இந்திரியங்களும் மனசுல சேர்றது அப்படின்றது பொருத்தமா இருக்கு. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, தஸ்மாத் உபசாந்த தேஜா புனர்பவம் இந்திரியை மனசு சம்பத்தியமானை அப்படின்னு வாக்கியம் இருக்கு. உபசாந்த தேஜாக இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, அவைகளுக்கெல்லாம் இது போயிடுச்சு, ரூபம் போயிடுச்சு. தேஜஸ்தானது இது தேஜஸே போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம், உடம்பு க்ஷீணிச்சு போயிடுச்சு, பிராணனும் க்ஷீணிக்கிறது. அந்த சமயத்துல நம்மளால பேச முடியறது இல்லை, கேட்க முடியறது இல்லை, பார்க்க முடியறது இல்லை, எதுவுமே இல்லாம தொண்டு போய் படுத்துட்டு இருக்கா பாருங்க, ஒண்ணுமே இல்லாம அந்த சமயம் அது. அதனால உபசாந்த தேஜாக தேஜஸ்னா சாந்தமா போயிடுச்சு. புனர்பவம், புனர்பவம் அவன் அப்படி ஆயிட்டான், அவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டான். அப்போ அபுனர்பவம் திரும்ப வர முடியாது. இந்திரியை மனசு சம்பத்தியமான இந்திரியங்கள்லாம் மனதுல சேருகின்றன, மனதுல சேருவதாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்கியத்தினால என்ன அர்த்தமாச்சு, எல்லா இந்திரியங்களும் மனசுல போய் சேர்ந்துடுறது, சேர்க்கை மட்டும்தான், லயம் கிடையாது. அதனால முதல் அதிகரணத்தினுடைய சுரூபம் வாததிகரணம்னு பேரு. இந்த அதிகரணத்துல முதல் என்ன சொன்னா, வாக்கானது மனசுல சேர்றது, வாக் செயல்கள் இல்லை, இந்திரிய செயல்கள் மனசுல சேர்றதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்க வாங் மனசையும் தான் இருக்கு. அதே மாதிரியாகவே அனைத்து இந்திரியங்களும் அந்த இவனுடைய இதுவான சமயத்துல மனசோட எல்லா இந்திரியங்களும் சேர்ந்துடுறது. இதுதான் கிரமம், முதல்ல மனது இந்திரியங்கள் அனைத்து இந்திரியங்களும் மனதில் சேருகின்றன. அந்த மனசானது அடுத்த அதிகரணம் சொல்ல போற பிராணன்ல சேர்றது அப்படின்னு மனோதிகரணத்தை சொல்ல போற. அப்படி சொல்றதுனால இந்த கிரமத்துல உத்கிராந்தி ஆரம்பிக்கும். இதுதான் ஏற்பாடு, சன்னத்தமா இருக்கு ஒவ்வொன்னா இது பண்றது. எம்பெருமான் எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வரான், ஒரு கணத்துல ஒருத்தர் போயிட்டேன்னு சொல்றோம், ஒரு கணத்துல போனாலும் அதே கிரமம் தான், கொஞ்சம் அது வேகமா இருக்கும். அதே ஒரு கணத்துல இல்லாம கொஞ்ச நாள் படுத்துட்டு இருக்கார் அப்படி எல்லாம் இருக்கார் அப்படின்னாக்க அவள் கொஞ்சம் நிதானமா போறது. மொத்தத்துல இந்த கிரமம் தான், இந்திரியங்கள் அனைத்தும் மனசுல சேர்க்கையே அடைகின்றன. சேர்ந்துட்டுனாக்க அதுக்கப்புறம் அந்த இந்திரியங்களோட சேர்ந்த மனசானது பிராணன்ல சேர்றது. இந்த கிரமத்துல வரப்போறது இப்போ. அதனால முதல் அதிகரணம் வாகதிகரணம், அந்த அதிகரணத்துல இதை சாதிக்க முடிச்சுட்டார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.